கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் தொடர்ந்து மாணவர்களை சாதிய ரீதியாக ஒருமையில் பேசி வருவதாகவும், மேலும் மாணவர்களிடையே சாதிய ரீதியான பிற்போக்கு எண்ணத்தை விதைத்து வருவதாகவும், அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவாக பேனா நினைவுச் சின்னத்தை தமிழக அரசு நிறுவுவதற்கு தனது எதிர்கருத்தை தெரிவிப்பது போல், முன்னாள் முதல்வர் கருணாநிதி மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து மாணவர்களிடையே விசமத்தனத்தை ஏற்படுத்தி வருவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அக்கல்லூரியில் பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர் மீது மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர் மீது உடனடியாக துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பாக கோரிக்கை மற்றும் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 167 ஆண்டுகள் தொன்மையான இக்கல்லூரியில் மொத்தம் 17 துறைகள் உள்ளது. கல்லூரியில் புவியியல் துறை சார்ந்த மாணவர்களை தொடர்ந்து சாதிய ரீதியாக ஒருமையில் பேசி வரும் உதவி பேராசிரியர் வடிவேல் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மணிகண்டன் தலைமையில் கண்டன மற்றும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கோரிக்கை மற்றும் கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். ஏன் திமுக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறதும் பேசினார். அன்னைக்கு தமிழ் அறிஞர் கலைஞருக்கு பேனா நினைவு சின்னமாக வைக்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு வேலையா, அவருக்கு அவர் மேலே எவ்வளோ கொலை வழக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒரு இழிவாக ஒரு மூத்த தலைவரை அவர் பேசினார். அவருக்கு அவர் மேலே எத்தனை கொலை வழக்கு இருக்குது, அதனால தான் அப்துல் கலாம் அவருக்கு பாரத ரத்னா விருதை ரத்து செஞ்சார். அப்படியாப்பட்ட தலைவரை முத்தலைவர் அறிஞரை அவர் கேவலமாக அந்த கல்லூரியில் பேசினார். அன்றைக்கு ஜாதியை பற்றி நல்ல தண்ணியில் சாக்கடை கலக்கிற மாதிரி பேசினார். அதாவது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணுறது நல்ல தண்ணியில் சாக்கடை கலக்க போகிறதுன்னு சொன்னார். இது வந்து மிகவும் மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அன்றைக்கே மாணவர்கள் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் முக்கியமாக. இதனால் மாணவர்கிட்ட ஜாதியை அவர் கூத்துறாரு. மாணவர் சமூகம் என்பது அடுத்த தலைமுறை கொண்டு வந்து அடுத்தது வல்லரசு நாடாக கட்டமைக்கும் ஒரு மாணவர் சமூகத்திட்ட புதிய சமூகத்தை உருவாக்காமல் ஒரு பிற்போக்கான கருத்துக்களையும் நச்சு கருத்துக்களையும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும். இதுக்கான தமிழக அரசு அதை கண்டித்து இன்றைக்கி கல்லூரியை புறக்கணித்து வகுப்பு புறக்கணித்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். இது சார்பாக முதல்வர் கல்லூரி முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. கல்லூரி இயக்குனர் இங்கே வரணும், முதல்வர் அவர்களுக்கு இது கவனத்தை செலுத்துவோம் நாங்கள்.